வணக்கம். அஸ்தமான கல்லீரலை வேகமா சுத்தம் செய்யற ஆறு உணவுகள் என்ன அப்படினு பார்க்கலாம். உடல்ல பிரச்சனை இல்லாம ஆரோக்கியமா இயங்க வேணும்னா உடல்ல உள்ளுறுப்புகள் முறையா சுத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம். நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறை வந்து உணவு பழக்க வழக்கங்களும் மனித மன அழுத்தம் இதனால உடல் பாதிக்கப்பட்டு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. நம்மளுடைய உடல்ல மைய பகுதியில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் கல்லீரல். நம்மளுடைய கல்லீரல் தான் டாக்ஸின்களும் நச்சுமிக்க பொருள்களையும் உடல்ல இருந்து வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாம கொழுப்புகளை உடைச்செறியும். அது மட்டும் இல்லாம சீரான செரிமானத்துக்கு உதவி செய்யும். பித்தநீர் கூட கல்லீரல தான் உற்பத்தி செய்யுது. இந்த மாதிரி உடல் அதாவது உடல்ல நடைபெற நிறைய பணிகள்ல கல்லீரல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட கல்லீரல் வந்து அசுத்தமா இருந்துச்சுன்னா உடல் எந்த அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறத சற்று யோசிச்சு பாருங்க. அதனால கல்லீரல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுறதுக்கு அதனோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உணவுகளை சாப்பிடணும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு. மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்ச பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கனிம சத்துக்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் பூண்டில் இருக்கிற செலனியமும் அர்ஜினைன் அப்படிங்கிற ரத்த நாளங்களை சுத்தம் செஞ்சு கல்லீரலோட ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும். பூண்டில் இருக்கிற விட்டமின் பி சிக்ஸும் சியும் கல்லீரலில் இருக்கிற நச்சுக்கள் அகற்றி ரத்த செல்களை பாதிப்படைகிறத தடுக்கும். பப்ளிமாஸ் கிரேப் ஃப்ரூட். சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்த பப்ளிமாஸ் பழத்தில் இருக்கிற விட்டமின் சியும் குளுத்தாத்தயோன் கல்லீரலுக்கு வந்து நல்ல பாதுகாப்பை வழங்கும். பொதுவாக வந்து கல்லீரல் வந்து இயற்கையாக இருக்கிற இந்த குளுத்தாத்தயோனை உற்பத்தி செஞ்சு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி உடல் நோய்களோட தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும். காய்கறிகள். கீரை மற்றும் பச்சை நிற காய்கறிகள் வந்து ஆரோக்கியமான கல்லீரலை பெறத்துக்கு மிகவும் இன்றியமையாத உணவுப் பொருள். அதனால் கீரையும் காய்கறிகளையும் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கல்லீரலில் இருக்கிற நொதிகளோட அளவு அதிகரித்து கல்லீரல் வந்து தன்னைத்தானே சுத்திகரிச்சிக்கும். அதனால் பசலைக்கீரை, ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் உங்களுடைய டயட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவகோட்டா. அவகோட்டா பழத்தில் சக்தி வாய்ந்த கல்லீரல் வந்து சுத்தப்படுத்துகிற பண்பு இருக்குது. இப்பழத்தில் குளுத்தாத்தயோன், வைட்டமின் சி, விட்டமின் இ போன்ற கல்லீரல் சுத்தம் செய்கிற உட்பொருள்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய கல்லீரல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க நினச்சிங்கன்னா அவகோட்டா பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. வால்நட். கல்லீரில் இருந்து அமோனியாவை வெளியேற்றுறதுன்னு நினச்சிங்கன்னா அச்செயலை வால்நட் செய்யும். ஏன்னா அதில் இருக்கிற அமினோ அமிலங்களான அர்ஜனும் குளுத்தாத்தயோன், ஒமேகா 3, பேண்டிய ஆசிட், ஃப்ரீ ராடிக்கல்ஸில் வெளியேற்றத்தை குறைச்சி கல்லீரலில் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேமித்து வைக்கும். இப்படி சேமித்து வைக்கப்படுற கொழுப்புகள் வந்து கல்லீரல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் செயல்படுறதுக்கு உதவி செய்யும். மஞ்சள். மஞ்சள் இருக்கிற குக்குமினும் பித்தப்பைய வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரல் அலர்ஜி ஏற்படாமலும் தடுக்கும். இது கல்லீரலோட செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் கல்லீரல் இருக்கிற நச்சுமிக்க டாக்ஸின்களை வெளியேற்றுறதுக்கும் செய்கிறதுனால மஞ்சளை வந்து தினசரி உணவில் தவறாமல் சேர்த்துக்கிட்டு வாங்க. இந்த உணவுகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்கள் கல்லீரலை வந்து சுத்தம் செஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்க. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.